ஆன்லைன் செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் நடக்கும் எந்த நிகழ்வுகள் குறித்தும் தாவேக தலைவர் விஜய் வாய் திறக்காத நிலையில் மௌனம்தான் விஜயின் அரசியலா என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. தமிழ்தாய் வாழ்த்தல் திராவிட என்ற சொல் விடுபட்டது தொடர்பாக விஜய் மௌனம் காத்திருக்கக்கூடிய நிலையில் மௌனம்தான் விஜயின் அரசியலா என்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பெரும்பாலான நிகழ்வுகளுக்கு மௌனத்தை மட்டுமே தாவேக தலைவர் விஜய் பதிலாக அளிக்கக்கூடிய நிலையில் மௌனம்தான் விஜயின் அரசியலா என்ற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. தொடர்ந்து இதுபற்றி விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவபிரகாஷ். சிவபிரகாஷ், பெரும்பாலான நிகழ்வுகளுக்கு தாவேக தலைவர் விஜய் மௌனத்தை மட்டுமே காக்கக்கூடிய நிலையில் மௌனம்தான் விஜயின் அரசியலா என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. இது பற்றின விவரங்கள். வணக்கம் மர்ஷினி. நடிகர் விஜயை பொறுத்தவரையிலும் ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் அவர் எந்த விதமான கருத்தும் கூறாமல் இருந்தார். அது அவர் ஒரு அரசியல் கட்சி என்று ஒன்று தொடங்குவதற்கு முன்பு அது மக்கள் பெரிதாக கவலை கொள்ளாத ஒரு சூழலாக இருந்து வந்தது. ஆனால் தற்போது ஒரு அரசியல் கட்சியை அறிவித்து அதிலும் 2026 ஆட்சியை பிடிப்போம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் தமிழகத்தில் அன்றாடம் நடக்கக்கூடிய மக்களுக்கு எதிரான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தத்துவங்கள் இவற்றுக்கு எதிரான விஷயமாக இருந்தாலும் சரி, இது குறித்து விஜய் எந்த விதமான கருத்தையும் பகிராமல் அவர் தொடர்ந்து மௌனம் காத்து வருவது என்பது ஏன் என்ற ஒரு கேள்வி தற்போது எழுந்திருக்கின்றது. சமீபத்தில் அந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடலில் இருந்த திராவிட என்ற வார்த்தையை நீக்கிவிட்டு ஆளுநரின் நிகழ்ச்சியில் அந்த பாடல் ஒளிபரப்பப்பட்ட போது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை வெடித்தது. இதற்கு நடிகர் விஜய் எந்த விதமான கருத்தையும் முன்வைக்கவில்லை. இது இந்த பிரச்சனை மட்டும் கிடையாது, தமிழகத்தின் பல பிரச்சனைகளில் அவர் இது போல கருத்து சொல்லாமல் அவர் அதிலிருந்து தன்னை விலக்கிக் கொண்டிருக்கின்றார். அதிலும் மிக குறிப்பாக இரண்டு விஷயங்களுக்கு அவர் இதுவரையிலும் தனது கருத்தை, அதாவது பண்டிகை தினங்களுக்கு வாழ்த்து சொல்வது என்பதை தாண்டி நடிகர் விஜய் இந்த சமூகத்தில் ஏற்பட்ட ஒரு பாதிப்பு காரணமாக என்ன பேசியிருக்கிறார் என்று பார்க்கும்போது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கின் போதும் சரி, தற்போது சமீபத்தில் நடைபெற்ற அந்த வான் சாகச நிகழ்ச்சியின் போதும் சரி, இதில் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறித்து விஜய் பேசியிருக்கிறார். ஆனால் அப்படி தெரிவித்த கருத்தில் கூட மாநில அரசையோ யாரையும் குறிப்பாக எந்த விதமான கண்டனம் அல்லது குற்றச்சாட்டு ஆகியவற்றை முன்வைக்காமல் பொதுவான ஒரு கருத்தாக மட்டுமே இதுவரையிலும் விஜய் முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சமீபத்தில் தமிழகத்தையே உலுக்கிய சாம்சங் ஊழியர்களின் போராட்டமாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் பாதிக்கப்பட்டு வரக்கூடிய நமது மீனவர்கள் இலங்கை கடற்படையின் அட்டூழியத்தால் பாதிக்கப்படுவதும் சரி, இதுகுறி இப்படி எந்த விஷயங்களுக்கும் விஜய் இதுவரையிலும் எந்த விதமான கருத்தையும் பகிர்ந்ததில்லை. அதே போல அண்டை மாநிலங்களும் நடைபெறக்கூடிய அந்த பிரச்சனைகள், அதிலும் மிக முக்கியமாக காவேரியில் அணை கட்டுவது மற்றும் மேகதாதுவில் நடைபெறக்கூடிய அந்த பிரச்சனை, இது இப்படி எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் விஜய் இதுவரையிலும் கருத்து பகிர்ந்ததே கிடையாது. ஆனால் தொடர்ந்து பண்டிகைகளின் போது மட்டுமே அவர் தொடர்ந்து தனது வாழ்த்துக்களை பதிவு செய்து வருகிறார். இது இப்படி மக்களின் பிரச்சனைகளில் தான் இப்படி இருக்கிறார் என்று பார்க்கும்போது சமீபத்தில் அவரது கட்சியின் மாநாடு, முதல் மாநில மாநாடு, அதுதான் கொள்கை பிரகடன மாநாடு என்று அறிவித்து அந்த கொள்கை பிரகடன மாநாட்டின் அந்த மேடை அமைப்பதற்கான பூமி பூஜை போடும் நிகழ்ச்சிக்கு கூட அவர் நேரில் செல்லவில்லை. அந்த சமயத்தில் சரி, வேறு அப்படி எங்குதான் அந்த இடத்தில் இல்லாமல் வேறு எங்குதான் இருந்தார் என்று பார்க்கும்போது அவரது கடைசி திரைப்படத்தின் பூஜைக்காக அவர் சென்றிருந்தார் என்ற தகவலும் வெளியாகி அந்த போட்டோக்கள் கூட வெளியாகி இருந்தது. இப்படி விஜய் தொடர்ந்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு குறிப்பிட்ட பிரச்சனைகள், அதுதான் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளாக இருந்து வருகின்றது. அப்படிப்பட்ட பிரச்சனைகள் கூட விஜய் கருத்து சொல்ல மாட்டார், அனைத்தையும் கொள்கை பிரகடன மாநாட்டில் மட்டுமே அறிவிப்பார் என்ற ஒரு சூழ்நிலை அவரை ஒரு மௌன அரசியல்வாதி என்றுதான் தற்போது சமூக வலைதளங்களிலும் தொடர்ந்து பேசி வருகின்றன. அரசியல் பிரமுகர்களும் அது போன்ற ஒரு விமர்சனத்தை தான் அவர் மீது முன்வைக்கின்றனர். இப்படி மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தற்போது அவர் உடன் இல்லாமல் கருத்து சொல்லாமல் மக்களுடன் நான் இருக்கிறேன் என்றும் தங்களது நிலைப்பாட்டை சொல்லாமலும் இருக்கக்கூடிய விஜய் நாளைய அரசியல் கட்சி அல்லது கொள்கை மாநாடு நடத்திய பிறகுதான் இதை பற்றி பேசுவேன் என்று ஏன் அமைதியாக இருக்கின்றார் என்ற கேள்வியும், அதே சமயத்தில் மௌனமாக இருப்பதுதான் விஜயின் அரசியலாக இருக்க போய்தா, நடிகராக இருந்தபோது அவர் எப்படி இருந்தாரோ அப்படித்தான் இனிமேல் அரசியல்வாதியாக வந்த பின்னரும் அவர் இருப்பாரா என்ற ஒரு தீவிரமான ஒரு கேள்வியையும் தற்போது எழுப்பியிருக்கின்றது.